வணக்கம். பாரத் மாதா கே, பாரத் மாதா கே, பாரத் மாதா கே, வணக்கம். மஞ்ச் பர் உபஸ்தித் தமிழ்நாடு கே ராஜ்பால் ஸ்ரீ ஆர் என் ரவிஜி, மேரே சஹயோகி சர்பானந்த் சோனவால் ஜி, ஸ்ரீபத் நாயக் ஜி, சாந்தனு தாக்கூர் ஜி, எல் முருகன் ஜி, ராஜ்ய சர்க்கார் கே மந்திரி, யா கே சாம்சத், அன்ய மகானுபாவ், தேவியோர் சஜ்ஜனோ, வணக்கம். Today, Tamil Nadu is writing a new chapter of progress in Thoothukudi. Many projects are being inaugurated or having foundation stones laid. These projects are an important part of the roadmap for a developed India. One can also see the spirit of Ek Bharat, Shrestha Bharat in these developments. These projects may be in Thoothukudi, but they will also give momentum to development in many places across India. மேடையில் வீற்றிருக்கும் தமிழ்நாட்டின் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களே, என்னுடைய சகாவான சர்பானந்த் சோனவால் அவர்களே, ஸ்ரீபாத் நாயக் அவர்களே, சாந்தனு தாக்கூர் அவர்களே, டாக்டர் எல் முருகன் அவர்களே, மாநில அரசின் மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, தொகுதியின் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே, ஆண்டோர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, வணக்கம். இன்று தமிழ்நாடு தூத்துக்குடியிலே வளர்ச்சியின் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறது. பல திட்டங்கள் தொடங்கப்படுகின்றன அல்லது அடிக்கல் நாட்டு விழாவை கொண்டாடுகின்றன. இந்த திட்டங்கள்தான் முன்னேற்றமடைந்த இந்திய வரைபடத்தின் முக்கியமானதொரு பகுதியாகும். அனைவருடனும் அனைவருடைய முன்னேற்றம், அனைவரின் நம்பிக்கை, அனைவரின் முயற்சி என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டும் கூட இவை. இந்த முன்னேற்றங்களில் ஒரே பாரதம், உன்னத பாரதத்தின் உணர்வை நம்மால் காண முடிகிறது. இந்த திட்டங்கள் வேண்டுமானால் தூத்துக்குடியிலே இருக்கலாம், ஆனால் இந்தியாவெங்கும் பல இடங்களில் இவை வளர்ச்சிக்கு உந்துதலாக இருக்கும். சாத்தியோ, ஆஜ் தேஷ் विकसित भारत के लक्ष्य पर काम कर रहा है और विकसित भारत में विकसित तमिलनाडु की उतनी ही बड़ी भूमिका है। दो साल पहले जब मैं कोयम्बटूर आया था तब मैंने चिदंबरनार पोर्ट की கார்கோ க்ஷமதா படானே கே லியே கை ப்ரோஜெக்ட் ஷுரு கியே தே. மேனே தப் இஸ் போர்ட் கோ ஷிப்பிங் கா
एक बड़ा हब बनाने का वादा किया था, आज वो गारंटी पूरी हो रही है। बीओ चिदंबरम नार पोर्ट, इसके लिए जिस आउटर हार्बर कंटेनर टर्मिनल का लंबे समय से इंतजार किया जा रहा था, आज उसका शिलान्यास हुआ है। इस एक प्रोजेक्ट में 7,000 करोड़ रुपए का इन्वेस्टमेंट होगा, 900 करोड़ रुपए के कई प्रोजेक्ट्स का आज लोकार्पण हुआ है। इसके अलावा आज अलग अलग पोर्ट पर करीब 2,500 करोड़ रुपए के 13 नए प्रोजेक्ट का भी यहां से शिलान्यास हुआ है। मैरीटाइम सेक्टर के इस कायाकल्प से तमिलनाडु के लाखों लोगों को फायदा होगा, यहां के नौजवानों के लिए रोजगार के नए अवसर बनेंगे। நண்பர்களே, இன்று தேசம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. நமது இந்த வளர்ச்சியடைந்த பாரதத்திலே வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டின் பங்களிப்பு அதிக மகத்துவம் வாய்ந்தது. ஈராண்டுகளுக்கு முன்பாக நான் கோயம்புத்தூருக்கு வந்திருந்த வேளையிலே சிதம்பரனார் துறைமுகத்தின் சரக்குகள் கையாளும் திறனை அதிகரிக்கும் பொருட்டு பல திட்டங்களை தொடக்கி வைத்திருந்தேன். துறைமுகத்தை கப்பல் போக்குவரத்தின் ஒரு பெரிய மையமாக மாற்றியே தீருவேன் என்று அப்போதே நான் வாக்களித்துச் சென்றேன். இன்று அந்த உத்தரவாதம், இன்று அந்த கேரண்டி நிறைவேறி இருக்கிறது. வாவு சிதம்பரனார் துறைமுகம், துறைமுகத்திற்கு வெளியேயான சரக்கு கப்பல் முனையத்திற்காக வெகு காலமாக காத்திருக்கிறது. இன்று அதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு திட்டத்தில் மட்டும் 7,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட இருக்கிறது. 900 கோடி ரூபாய் மதிப்பிலான பல திட்டங்களும் கூட இன்று மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றை தவிர இன்று பல்வேறு துறைமுகங்களில் கிட்டத்தட்ட 2,500 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள 13 புதிய திட்டங்களும் இங்கே அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்றன. கடல் வாணிபத்திற்கு அளிக்கப்பட்டிருக்கும் இந்த புத்துயிர் மற்றும் புதுத்தெம்பு காரணமாக தமிழ்நாட்டின் லட்சக்கணக்கான பேர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும், இங்கே இருக்கும் இளைஞர்களுக்கு வேலைக்கான புதிய சந்தர்ப்பங்கள் உருவாகும். साथियों, मुझे तमिलनाडु की जनता को और देश की जनता को एक सत्य बताना जरूरी है और बड़े दुख के साथ। सत्य कड़वा होता है लेकिन सत्य जरूरी भी होता है। मैं सीधा सीधा आरोप लगाना चाहता हूं यूपीए सरकार पर। ये सारे जो प्रोजेक्ट मैं आज लेके आया हूं, ये दशकों से यहां के लोगों की मांग थी।
आज जो यहां सत्ता में बैठे हैं वे लोग उस समय दिल्ली में बैठे थे, सरकार चलाते थे, ये डिपार्टमेंट चलाते थे, लेकिन उनको आपके विकास की परवाह नहीं थी। बातें तमिलनाडु की करते हैं लेकिन तमिलनाडु की भलाई के लिए कदम उठाने की हिम्मत नहीं थी। आज आपका सेवक तमिलनाडु की धरती पर तमिलनाडु का नया भाग्य लिखने के लिए एक सेवक बनकर के आया है। नंबर हेले இன்று ஒரு கசப்பான உண்மையை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். உண்மை கசப்பாக இருக்கலாம், ஆனால் அதன் உண்மைத்தன்மை மிகவும் சத்தியமானது. நான் நேரடியாக யூபிஏ அரசாங்கத்தின் மீது நான் குற்றச்சாட்டை முன்வைக்க விரும்புகிறேன். பல தசாப்தங்களாக இங்கே இப்போது அரங்கேறிக் கொண்டிருக்கின்ற இந்த நலத்திட்டங்கள் இவை வெறும் கோரிக்கைகளாக மட்டுமே இருந்து வந்தன. இவை நிறைவேற்றப்படாமலேயே இருந்தன. ஆனால் இன்று உங்களுடைய சேவகன், பிரதம சேவகனாக நான் இங்கே உங்களுடைய விருப்பங்களை, உங்களுடைய கோரிக்கைகளை, அந்த கனவுகளை நனவாக்க உங்கள் முன்பே வந்திருக்கின்றேன். சாத்தியோ, ஆஜ் பாரத் கி பஹலி ஹைட்ரோஜன் ஃபியல் ஃபேரி கோபி லான்ச் கியா கயா ஹை. யே ஃபேரி ஜல்த் ஹி காசி மே கங்கா நதி மே சல்னா ஷுரு ஹோ ஜாயேகி. யே ஏக் தரஹ சே தமிழ்நாடு கே லோகோ கா காசி கே லோகோ கோ பஹத் படா உபஹார் ஹை. ஆர் காசி ஆர் தமிழ்நாடு கா நாதா மே பிச்சலே தினோ காசி தமிழ் சங்கம் மே ஜோ ஊர்ஜா தேக்தா ஹூ, ஜோ பக்தி தேக்தா ஹூ, ஜோ பாரத் கே பிரதி பியார் தேக்தா ஹூ, தோ காசி கே லோக் ஆர் காசி ஜானே வாலா ஹர் கோய் தேஸ்வாசி ஜப் இஸ் ஃபேரி மே பைட்டேகா தோ உஸ்கோ தமிழ்நாடு பி அப்னா லகேகா. ஆஜ் बीओसी पोर्ट पर डिसेलिनेशन प्लांट, ग्रीन हाइड्रो प्रोडक्शन और बंकरिंग फैसिलिटीज का भी आरंभ हुआ है। इन प्रोजेक्ट से तूतुकुड़ी और तमिलनाडु ग्रीन एनर्जी और सस्टेनेबल डेवलपमेंट का एक बड़ा सेंटर बनेगा। आज दुनिया सुरक्षित भविष्य के लिए जिन विकल्पों की ओर देख रही है, तमिलनाडु उसमें बहुत आगे जाएगा। நண்பர்களே, ஹைட்ரஜன் மூலம் இயங்கும் பாரதத்தின் முதல் மக்கள் பயணப்படகு இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. காசியின் கங்கையாற்றின் மீதும் இந்த பயணப்படகு வெகு விரைவிலேயே தன்னுடைய பயணத்தை தொடங்க இருக்கிறது. உங்களிடம் ஒரு விஷயத்தை தெரிவிக்க விரும்புகிறேன் நண்பர்களே. சில நாட்கள் முன்பாக காசியிலே காசி தமிழ் சங்கமத்தில் பங்கெடுத்து உரையாற்றக்கூடிய நற்பேறு எனக்கு கிடைத்தது.
இப்பொழுது இங்கே தொடங்கப்பட்டிருக்கின்ற இந்த ஹைட்ரஜன் படகானது காசியின் கங்கையாற்றிலே இது பயணிக்கும் காலத்திலே தமிழ்நாட்டிற்கும் காசிக்கும் இடையே இருக்கக்கூடிய நான் பார்த்து அனுபவித்த அந்த நல்ல உறவு மேலும் ஆழப்பட இருக்கின்றது என்பதை இந்த வேளையிலே மட்டற்ற மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது ஒரு வகையிலே காசிவாசிகளுக்கு, என்னுடைய தொகுதிவாசிகளுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அளிக்கும் நற்கொடையாகும். வாவுசி துறைமுகத்திலே உவர்நீரை குடிநீராக மாற்றும் ஆலை, பசும் ஹைட்ரஜன் தயாரிப்பு மற்றும் பங்கரிங் அதாவது எரிபொருள் நிரப்பும் வசதிகளும் இன்று தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த திட்டங்களால் தூத்துக்குடியும் சரி, தமிழ்நாடும் சரி, பசுமையாற்றல் மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான ஒரு மிகப்பெரிய மையமாக மாறும். பாதுகாப்பான எதிர்காலத்திற்கான எந்த மாற்றுக்களின் திசையை நோக்கி இன்று உலகம் பார்க்கிறதோ அவற்றில் தமிழ்நாடு மிகவும் முன்னேறிய நிலையிலே பயணிக்கும். சாத்தியோ மெரிடைம் செக்டர் கே சாத்தி ஆஜ் யஹாம் ரேல் ஆர் ரோட் சே ஜுடி கை விகாஸ் பரியோஜனாவோ கி பி ஷுருவாத் ஹுயி ஹை. ரேல் லைன் கே இலெக்ட்ரிஃபிகேஷன் ஆர் தோஹரிகரண் கே காம் தக்ஷிண தமிழ்நாடு ஆர் கேரளா கே பீச் கனெக்டிவிட்டி கோ ஆர் பெஹத்தர் பனாயங்கே. இஸ்ஸே திருநெல்வேலி நாகர்கோயில் செக்டர் பர் படனே வாலா தபாவ் பி கம் ஹோகா. இசி தர தமிழ்நாடு கே ரோட்வேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கே ஆர் ஆதுனிக் பனானே கே லியே ஆஜ் மேனே 4,500 கரோட் ருபே கே 4 படே ப்ரோஜெக்ட் கா பி லோகார்ப்பண் கியா ஹை. இன்சே ராஜ்ய கி ரோட் கனெக்டிவிட்டி பெஹத்தர் ஹோகி, யாத்ரா கா சமய கம் ஹோகா, சாத் ஹி டூரிஜம் ஆர் இண்டஸ்ட்ரி கோ பி பஹத் படாவா மிலேகா. நண்பர்களே, கடல் வாணிபத் துறையோடு கூடவே இன்று இங்கே ரயில் மற்றும் சாலைகளை இணைக்கும் பல வளர்ச்சி திட்டங்களும் கூட தொடங்கப்பட்டிருக்கின்றன. ரயில் வழிகளின் மின்மயமாக்கலும் இரட்டை வழி ரயில் பாதைக்கான பணிகளும் தென் தமிழ்நாடு மற்றும் கேரளத்திற்கு இடையேயான இணைப்பை மேலும் சிறப்பானதாக ஆக்கும். இதனால் திருநெல்வேலி நாகர்கோயில் பகுதியின் மீது படியும் தாக்கமும் அழுத்தமும் குறைவாகும். இதைப்போலவே தமிழ்நாட்டின் சாலை வழி கட்டமைப்பை மேலும் நவீனமானதாக ஆக்க 4,500 கோடி ரூபாய் செலவில் 4 பெரிய திட்டங்களையும் நான் மக்களுக்கு அர்ப்பணிக்கின்றேன். இவற்றால் மாநிலத்தின் சாலை வழி இணைப்புகள் மேலும் சிறப்பானவையாகும், பயண நேரம் குறைக்கப்படும், அதோடு கூடவே சுற்றுலாவுக்கும் தொழில்களுக்கும் ஒரு உந்து சக்தி உண்டாகும். சாத்தியோ ஆஜ் தேஷ் ஹோல் ஆஃப் கவர்மெண்ட் கி அப்ரோச் கே சாத் காம் கர் ரஹா ஹை. ரயில்வே, ஹைவே ஆர் வாட்டர்வே, பலே ஹி அலக் அலக் டிபார்ட்மெண்ட் லக்தே ஹோ, லேக்கின் தீனோ கா உத்தேஷ் ஏக் ஹி ஹை, தமிழ்நாடு மே பெஹத்தர் கனெக்டிவிட்டி, பெஹத்தர் சுவிதா ஆர் இண்டஸ்ட்ரி கே லியே பெஹத்தர் அவசரோ கோ பேதா கர்னா. இஸ்லியே யே மெரிடைம் ப்ரோஜெக்ட், ரோட்வேஜ் ப்ரோஜெக்ட், ரயில்வே ப்ரோஜெக்ட் யே ஏக் சாத் சுரூ கியே யா பூரே ஹுயே ஹை. மல்டி மோடல் கனெக்டிவிட்டி கி அப்ரோச்
தமிழ்நாடு கே விகாஸ் கோ தேஜ் ரஃப்தார் தேகி ஆதுனிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கே நிர்மாண் கே லியே ஷுரு கீஜியே பிஎம் கதி சக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான் சே பி இஸ்மே பஹத் மதத் மிலேகி மே இன் சபி பரியோஜனாவோ கே லியே ஆப் சபி கோ ஆர் தமிழ்நாடு கே மேரே சபி பாயியோ பேனோ கோ பஹத் பதாய் தேதா ஹூன். நண்பர்களே, ஒருங்கிணைந்த முழுமையான கண்ணோட்டம் கொண்ட அணுகுமுறையோடு இன்று தேசம் பணியாற்றி வருகின்றது. ரயில்வே, நெடுஞ்சாலை, நீர்வழிகள் என பல்வேறு துறைகள் ஈடுபட்டாலும் கூட மூன்று துறைகளின் நோக்கம் என்னவோ ஒன்றுதான், தமிழ்நாட்டை சிறப்பாக இணைப்பது, சிறப்பான வசதிகள் அளிப்பது, தொழில்களுக்கு சிறப்பான சந்தர்ப்பங்களை உருவாக்குவது. இதுதான். ஆகையினாலேதான் கடல் வாணிப திட்டங்கள், சாலை வழி திட்டங்கள், ரயில் பாதை திட்டங்கள் என இவை அனைத்தும் ஒன்றுபோல தொடங்கப்பட்டிருக்கின்றன அல்லது நிறைவடைந்திருக்கின்றன. பல்முனை இணைப்பு என்ற இந்த அணுகுமுறை தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மேலும் விரைவை கூட்டும். நவீன கட்டமைப்பை நிர்மாணிக்க வேண்டி தொடங்கப்பட்டிருக்கும் பிரதம மந்திரி கதி சக்தி தேசிய பெருந்திட்டம் காரணமாகவும் கூட இதற்கு பேருதவி கிடைக்கும். இந்த திட்டங்கள் அனைத்தின் பொருட்டும் நான் உங்கள் அனைவருக்கும், மேலும் தமிழ்நாட்டின் என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். साथियों, मैंने एक बार मन की बात कार्यक्रम में कहा था कि देश के प्रमुख लाइट हाउस को टूरिस्ट स्पॉट के रूप में डेवलप किया जा सकता है. आज मुझे अलग अलग राज्यों में स्थित 75 लाइट हाउसों में विकसित की गई टूरिज्म फैसिलिटीज को देश को समर्पित करने का सौभाग्य मिला है. और आप देखिए, एक साथ 75 प्लेसेस पर यह नया भारत है. मुझे विश्वास है आने वाले समय में ये देश के बड़े टूरिस्ट सेंटर बनेंगे. நண்பர்களே, தேசத்தின் முக்கியமான கலங்கரை விளக்கங்களை சுற்றுலா இடங்களாக மேம்படுத்த முடியும் என்று நான் ஒருமுறை மனதின் குரல் நிகழ்ச்சியில் கூட கூறியிருந்தேன். பல்வேறு மாநிலங்களில் அமைந்திருக்கும் 75 கலங்கரை விளக்கங்களில் மேம்படுத்தப்பட்ட சுற்றுலா வசதிகளை நாட்டிற்கு அர்ப்பணிக்கும் பெரும்பேறு எனக்கு இன்று கிடைத்திருக்கிறது. நண்பர்களே, மீண்டும் ஒருமுறை நன்றாக காதிலே மனதிலே வாங்கிக் கொள்ளுங்கள். 75 கலங்கரை விளக்கங்களில் மேம்படுத்தப்பட்ட சுற்றுலா வசதிகளை நாட்டிற்கு அர்ப்பணிக்கும் பெரும்பேறு எனக்கு இன்று கிடைத்திருக்கிறது. வரவிருக்கும் காலங்களிலே இவை தேசத்தின் பெரிய சுற்றுலா மையங்களாக மாறும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. சாத்தியம், பாரத் சர்க்கார் கே பிரயாஸ் சே ஆஜ் தமிழ்நாடு மே ஆதுனிக் கனெக்டிவிட்டி ஏக் நய் ஊச்சாய் பர் ஹை. பிச்சலே 10 வர்ஷோ மே தமிழ்நாடு மே 1300 கிலோமீட்டர் கே ரேல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கா காம் ஹுவா ஹை. 2000 கிலோமீட்டர் ரேல்வே கா எலக்ட்ரிஃபிகேஷன் பி கியா கயா ஹை. ரேல் யாத்ரியோ ஆம் லோகோ கி சுவிதா சுரக்ஷா இஸ்கே லியே
சேக்கடோ ஃபிளைஓவர் ஆர் அண்டர் பாஸ் பனே ஹே, ரயில்வே ஸ்டேஷனோ கோ ஆதுனிக் சுவிதாவோ சே லேஸ் கியா கயா ஹே, வர்ல்ட் கிளாஸ் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் கே லியே ஆஜ் தமிழ்நாடு மே 5 வந்தே பாரத் ட்ரெயினே பி சலாயி ஜா ரஹி ஹே, ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மே பி பாரத் சர்க்கார் தமிழ்நாடு மே கரீப் 1.5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் கர் ரஹி ஹே. இசி கா பரிணாம் ஹே கி பிச்சலே 10 வர்ஷோ மே தமிழ்நாடு கா நேஷனல் ஹைவே நெட்வொர்க் தேஜி சே படா ஹே. கேந்திர சர்க்கார் கே பிரயாஸ் சே படத்தி ஹுயி கனெக்டிவிட்டி தமிழ்நாடு மே ஈஸ் ஆஃப் லிவிங் படா ரஹி ஹே. ஆர் சாத்தியோ யே ஜோ மே போல் ரஹா ஹூ யே பொலிட்டிக்கல் பார்ட்டி கி ஐடியாலஜி நஹி போல் ரஹா ஹூ, ந மேரி ஐடியாலஜி போல் ரஹா ஹூ, மே டெவலப்மெண்ட் கே காம் கி பாத் கர் ரஹா ஹூ. லேகின் முஜே மாலூம் ஹே தமிழ்நாடு மே கை அக்பார் ஹே, கை டிவி சேனல் ஹே, ஜோ இன் கபரோ கோ சாப்னா சாஹேகி திகானா சாஹேகி, லேகின் யஹா ஜிஸ் பிரகார் கி சத்தா ஹே வோ உன்கோ யே நஹி கர்னே தேகி. லேகின் உஸ்கே பாவஜூத் பி ஹம் தமிழ்நாடு கி சேவா மே கபி ருகேங்கே நஹி, விகாஸ் கே காமோ கோ அடக்னே நஹி தேங்கே. நண்பர்களே, பாரத அரசின் முயற்சியால் நவீன இணைப்பு திறனில் இன்று தமிழ்நாடு ஒரு புதிய உயரத்தை எட்டியிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளிலே தமிழ்நாட்டில் 1300 கிலோமீட்டர் நீளம் ரயில் கட்டமைப்பு செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது. 2000 கிலோமீட்டர் அளவிலான ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டிருக்கின்றன. ரயில் பயணிகள் மற்றும் பொதுமக்களின் வசதி பாதுகாப்பிற்காக பல நூற்றுக்கணக்கான மேம்பாலங்களும் சுரங்கப்பாதைகளும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ரயில் நிலையங்கள் நவீன வசதிகளால் இழைக்கப்பட்டிருக்கின்றன. உலக தரம் வாய்ந்த அனுபவத்தை பெற்றிட இன்று தமிழ்நாட்டில் 5 வந்தே பாரத் ரயில்களும் இயக்கப்பட்டு வருகின்றன. சாலை கட்டமைப்பிலும் கூட பாரத அரசு தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை செய்து வருகிறது. இதன் விளைவாகத்தான் கடந்த 10 ஆண்டுகளிலே தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகள் வலைப்பின்னல் வேகமாக அதிகரித்திருக்கிறது. மத்திய அரசின் சீரிய முயற்சி காரணமாக அதிகரித்து வரும் இந்த இணைப்பு தமிழ்நாட்டில் வாழ்க்கை வாழ்வதில் சுலபத்தன்மையை அதிகரித்து வருகிறது. நண்பர்களே, நான் ஒரு விஷயத்தை உங்கள் முன்பாக வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன், விரும்புகின்றேன். நான் இங்கே உரையாற்றுவது, நான் உங்களிடம் தெரிவிக்கும் கருத்துக்கள் யாவும் ஒரு அரசியல் கட்சிகளுடைய சித்தாந்தமோ அல்லது என்னுடைய தனிப்பட்ட சித்தாந்தமோ கோட்பாடோ கிடையாது. இது டெவலப்மெண்ட் ஐடியாலஜி, வளர்ச்சி முன்னேற்றத்திற்கான கோட்பாடு. ஆம், நான் இதை இங்கே கூறும்போது இங்கே தமிழ்நாட்டிலே இருக்கும் செய்தித்தாள்கள் இவற்றை பிரசுரிக்க மாட்டா. ஏனென்றால் இங்கே இருக்கும் அரசாங்கம் அவற்றை பிரசுரிக்க விடாது. ஆனாலும் கூட
ஆனாலும் கூட நண்பர்களே, ஆனாலும் கூட இந்த தடைகளை எல்லாம் தாண்டி தமிழ்நாட்டிற்கான வளர்ச்சி பயணத்தை, வளர்ச்சி திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தியே தீரும். சாத்தியம் வாட்டர்வேட் ஆர் மேரிடைம் செக்டர் கோ ஹமாரி தேஷ் மே தசகோ தக் உபேக்ஷா கே சாத் தேகா ஜாதா ரஹா. லேக்கின் யஹி உபேக்ஷித் செக்டர்ஸ் ஆஜ் விக்சித் பாரத் கி புனியாத் பன் ரஹே ஹே. தமிழ்நாடு ஆர் தக்ஷிண பாரத் கோ இஸ்கா சப்சே படா லாப் மில் ரஹா ஹே. தமிழ்நாடு கே பாஸ் तीन बड़े पोर्ट्स हैं, एक दर्जन से ज्यादा छोटे पोर्ट भी हैं. हमारे दक्षिण के लगभग सभी राज्य कोस्टल लाइन की असीम संभावनाओं से जुड़े हुए हैं. मैरीटाइम सेक्टर और वाटरवेज सेक्टर के विकास का सीधा मतलब है தமிழ்நாடு ஜெய்சே ராஜ்ய கா விகாஸ். ஆப் தேக்கியே பிச்சலே ஏக தசக் மே அகேலே VOC போர்ட் பர் ட்ராஃபிக் 35% படா ஹே. பிச்சலே சால் இஸ் போர்ட் மே 38 மில்லியன் டன் கார்கோ ஹேண்டல் கியா. இஸ்கி சாலானா க்ரோத் பி கரீப் 11% ரஹி. ஐசே ஹி ரிசல்ட்ஸ் ஆஜ் ஹமே தேஷ் கே தூசரே படே போர்ட்ஸ் மே பி தேக்னே கோ மில் ரஹே. இஸ் சஃலதா மே பாரத் சர்க்கார் கே சாகர் மாலா ஜெய்சே ப்ரோஜெக்ட்ஸ் கி एक बड़ी भूमिका है. நண்பர்களே, நீர்வழிகள் மற்றும் கடல்வழி வாணிபத் துறையை பல தசாப்தங்களாகவே நமது தேசம் எதிர்பார்ப்போடு தொடர்ந்து நோக்கி வந்திருக்கிறது. ஆனால் பல எதிர்பார்ப்புகளை தாங்கிக் கொண்டிருந்த இந்த துறைகள்தான் இன்று வளர்ச்சியடைந்த பாரதத்தின் அஸ்திவாரம் ஆகி வருகின்றன. தமிழ்நாட்டிற்கும் தென்னாட்டிற்கும் இதனால் மிகப்பெரிய ஆதாயம் கிடைத்து வருகின்றது. தமிழ்நாட்டின் வசம் 3 பெரிய துறைமுகங்கள் இருக்கின்றன. 1 டஜனுக்கும் மேற்பட்ட சிறிய துறைமுகங்களும் இருக்கின்றன. நமது தென்னாட்டின் கிட்டத்தட்ட அனைத்து மாநிலங்களின் கரையோர பகுதிகளும் எல்லையில்லா சாத்தியக்கூறுகள் நிறைந்தவையாக இருக்கின்றன. கடல் வாணிபத்துறை மற்றும் நீர்வழித்துறை ஆகியவற்றின் மேம்பாடு என்பதற்கான நேரடியான பொருள் என்ன தெரியுமா? தமிழ்நாடு போன்ற மாநிலத்தின் வளர்ச்சி. நீங்களே பாருங்கள், கடந்த 1 தசாப்தத்திலே மட்டும் வஉசி துறைமுகத்தின் கப்பல் போக்குவரத்து 35% அதிகரித்திருக்கிறது. கடந்த ஆண்டில் மட்டும் இந்த துறைமுகமானது 38 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டிருக்கிறது. இதன் ஆண்டு வளர்ச்சி வீதம் கிட்டத்தட்ட 11% இருந்திருக்கிறது. இதனை போன்ற பலன்கள்தான் இந்த தேசத்தின் பிற பெரிய துறைமுகங்களிலும் கூட காண கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த வெற்றிகளின் பின்னணியிலே பாரத அரசின் சாகர்மாலா போன்ற திட்டங்களின் ஒரு பெரிய பங்களிப்பு அடங்கியிருக்கின்றது. சாத்தியோ கேந்திர சர்க்கார் கே பிரயாஸ்
ஆஜ் பாரத் மெரிடைம் ஆர் வாட்டர் வேஸ் கே க்ஷேத்திரமே நய கீர்த்திமான் கட் ரஹா ஹை. பிச்சலே 10 வர்ஷோ மே லாஜிஸ்டிக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் மே பாரத் கை பாய்தான் ஊப்பர் சட்கர் 38 பொசிஷன் பர் பஹஞ்ச் கயா ஹை. ஹமாரி போர்ட் க்ஷமதா இஸ் ஏக தசக் மே டபல் ஹோ கயி ஹை. நேஷனல் வாட்டர் வேஜ் மே 8 குணே கா இஜாபா ஹுவா ஹை. பாரத் மே க்ரூஜ் யாத்ரியோ கி சங்க்யா மே பி 4 குணே கி வ்ருத்தி ஹுயி ஹை. ஆர் சீ ஃபேரர்ஸ் கி சங்க்யா பி 2 குணி ஹோ சுக்கி ஹை. ஆனே வாலே சமய மே மேரிடைம் செக்டர் கி க்ரோத் கை குணா ஹோனே ஜா ரஹி ஹை. ஆர் உஸ்கா படா லாப் சமுத்ரி தட் கே ராஜ்யோ கே ஔர் சாத் சாத் தமிழ்நாடு கோ மில்னா தய ஹை. ஆர் இஸ்ஸே மேரே நௌஜவானோ கோ மேரே தேஷ் கே யுவா பேட்டே பேட்டியோ கோ ரோஜ்கார் கே அநேக நய அவசர் ஆஜ் சமுத்ரி கினாரே கே ராஜ்யோ கோ மில்னே வாலே. முஜே விஸ்வாஸ் ஹை கி தமிழ்நாடு விகாஸ் கே இஸ் மார்க் பர் ஆனே வாலே சமய மே ஆர் தேஜி சே ஆகே படேகா. ஆர் மே ஆப்கோ காரண்டி தேதா ஹூ ஜப் தீசரி பார் தேஷ் ஹமே சேவா கா மோகா தேகா தப் மே ஆப்கி சேவா பி ஆர் ஏக் நயி தாக்கத் கே சாத் கருங்கா. ஜோ ப்ரோஜெக்ட் ஆஜ் ஷுரு ஹுயே ஹை உன்கோ பூரா கர்னே கா பி ஹம் உத்னி ஹி தாக்கத் சே பிரயாஸ் கரெங்கே. ஆர் தமிழ்நாடு கே லோகோ கோ யே மோதி கி காரண்டி ஹை. நண்பர்களே, மத்திய அரசின் முயற்சி காரணமாக கடல் வாணிபம் மற்றும் நீர்வழித் துறைகளில் இன்று பாரதம் பெரும் புகழ் ஈட்டி வருகின்றது. கடந்த 10 ஆண்டுகளிலே ஏற்பாட்டியல் செயல்பாட்டு குறியீட்டில் பாரதம் பல புள்ளிகள் உயர்ந்து 38வது இடத்தை எட்டி பிடித்திருக்கிறது. நம்முடைய துறைமுகத்திறன் இந்த ஓர் தசாப்தத்திலே மட்டும் 2 மடங்காகி இருக்கிறது. தேசிய நீர்வழிகளில் 8 மடங்கு அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. பாரதத்திலே நீர்வழி உல்லாச பயணம் மேற்கொள்ளும் பயணிகளின் எண்ணிக்கை 4 மடங்கு அதிகரித்திருக்கிறது. கப்பல் பயணிகளின் எண்ணிக்கையும் கூட 2 மடங்கு அதிகரித்துவிட்டது. இனி வரும் காலங்களில் கடல் வாணிபத்துறையின் இந்த வளர்ச்சி பல மடங்கு அதிகரிக்க இருக்கிறது. இதனால் பெரிய ஆதாயம் கரையோர மாநிலமான தமிழ்நாட்டிற்கு ஏற்பட இருக்கிறது. இங்கே வேலை வாய்ப்பிற்கான சந்தர்ப்பங்கள் அதிகரிக்க இருக்கின்றன. வரவிருக்கும் காலத்திலே தமிழ்நாடு இந்த வளர்ச்சிப் பாதையில் பயணித்து மேலும் வேகமாக முன்னேறும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நண்பர்களே, நான் உங்களுக்கு மேலும் ஒரு கேரண்டி உத்தரவாதத்தை அளிக்க விரும்புகிறேன்.
மூன்றாவது முறையாக மூன்றாவது முறையாக நாம் மறுபடி அரசு அமைக்கப் போகும் நேரத்திலே மோடியுடைய இந்த கேரண்டி, இந்த உத்தரவாதத்தை நான் நிறைவேற்றியே தீருவேன் என்பதை அறுதியிட்டு கூற விரும்புகிறேன். என் சகோதர சகோதரிகளே, இன்று தொடங்கப்பட்டிருக்கும் திட்டங்களை நிறைவேற்ற நாங்கள் எப்போதும் போலவே நிறைவான பலத்தோடு முயற்சி செய்வோம். மேலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இது மோடி அளிக்கும் உத்தரவாதம், மோடியின் கேரண்டி. உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பல பல நல்வாழ்த்துக்கள். நன்றி. சாத்தியோ, மே தோ தின் சே தமிழ்நாடு கே அலக் அலக் க்ஷேத்ரோ மே ஜாகே ஆயா ஹூம். तमिलनाडु के लोगों का मैं जो प्यार देख रहा हूं, जो उमंग और उत्साह देख रहा हूं, ये प्यार, ये आशीर्वाद तमिलनाडु के मेरे भाई बहन लिख के रखिए, ये मैं बेकार नहीं जाने दूंगा। आपका ये प्यार, आपका ये आशीर्वाद मैं ब्याज समेत विकास करके लौटाऊंगा, अपने आप को आपकी सेवा के लिए खपा दूंगा। தமிழ்நாட்டின் என்னுடைய உயிரினும் மேலான சகோதர சகோதரிகளே, கடந்த இரண்டு நாட்களாக நான் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலே சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு இது நன்றாக தெரியும். தெரியுமா? இப்போது இங்கே நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கும் இதே அன்பு, இந்த பாசம், இதைத்தான் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளிலும் தமிழர்கள் என் மீது பொழிந்தார்கள். என் அன்பான தமிழ் சொந்தங்களே, நீங்கள் இங்கே என் மீது பொழிந்திருக்கும் இந்த சகோதர பாசம், இந்த அன்பு, நான் மேலும் ஒரு கேரண்டியை அளிக்கிறேன். இந்த அன்பை மீண்டும் நான் உங்களுக்கு பல பங்காக்கி கண்டிப்பாக திருப்பி தருகிறேன். இது என்னுடைய உத்தரவாதம். இது என்னுடைய கேரண்டி. तमिलनाडु के मेरे प्यारे भाइयों बहनों, आज का यह अवसर विकास के उत्सव का अवसर है। आइए मेरे साथ विकास के उस उत्सव को मनाने के लिए अपना मोबाइल फोन निकालिए,
अपने मोबाइल फोन का फ्लैश लाइट चालू कीजिए और पूरे देश को दिखाइए आज भारत सरकार और तमिलनाडु मिलकर के विकास का उत्सव कर रहे हैं சகோதர சகோதரிகளே இன்று நடக்கும் இந்த கொண்டாட்டம் இந்த உல்லாசம் இந்த உற்சாகம் இது தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தின் கொண்டாட்டம் இதை நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு பாரத தேச மக்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்த உங்கள் மொபைல் செல்பேசியை எடுத்து பிளாஷ் லைட்டை எடுத்து காட்டுங்கள் இந்த கொண்டாட்டத்தில் நாட்டில் இருக்கும் அனைவரும் கலந்து கொள்ளட்டும் அத்புத் 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 பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி भारत माता की वंदे 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 बहुत बहुत धन्यवाद